கமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டே இருந்த மிஸ்டர் பீஸ்டோட யூடியூப் இன்கம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் யூடியூப்ல அதிக சப்ஸ்கிரைபர் இருக்கிற தான் யூடியூப்லேயே அதிக இன்கம்ங்கிற இவர் தான் வேறு எந்த வீடியோ போட்டாலும் ஐம்பது மில்லியிலேருந்து நூறு மில்லின்னு அசால்ட்டாக போயிடும் ஸோ அவருக்கு எவ்வளோ இன்கம் அஞ்சுன்னு பார்த்துருமா ஃபர்ஸ்ட்டு சோசியல் பேட் போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் சோசியல் பேட்டில் வந்து நம்ம மிஸ்டர் பீஸ்டுக்கு எவ்வளோ காட்டுனா முன்னூற்றி அஞ்சு புள்ளி நாலு கே டாலராக முந்நூற்றி அஞ்சு கே டாலருன்னு இந்தியன் ரூபீஸ்க்கு எவ்வளோ தெரியுமா ரெண்டு கோடியே நாற்பத்தெட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா சரிங்களா இப்போ நம்ம மேன் மேன்வ்ளாக கால்குலேட் பண்ணிவிடுமா அப்படிதானே ஓரளவு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும் மேனுவலாக கால்குலேட் பண்ணுனா ஒரு கடைசி மாதம் எத்தனை வீடியோ போட்டிருக்கான்னு பார்க்கணும் கடைசி மாதம் வெறும் ஒரு வீடியோ தான் போட்டிருக்காப்புல அந்த ஒரு வீடியோக்கு எண்பத்தி ரெண்டு மில்லியன் நம்மலாம் எப்படி போட்டாலும் ஒரு மில்லியன் வியூஸ் போவே கஷ்டம் தலைவனுக்கு எண்பத்தி ரெண்டு மில்லியன் பேர் இருக்குது அதுக்கு போன மாதம் போட்ட வீடியோ பாருங்களேன் தொண்ணூற்றி மில்லியன் அதே மாதம் இன்னொரு வீடியோ போட்டிருக்காரு நூற்றி ஒரு மில்லியன் யோப்பா எனக்கு எல்லாம் சார்ஜ் கூட அவ்வளோ யூஸ் போவாதுல சரி ஓகே தேவையில்லா விஷயம்லாம் உனக்கு எதுக்குல நீங்கள் சொல்றதுக்கு நல்லாவே கேட்குது ஸோ நம்ம சோழியை பாப்போமா அதாவது ஒரு கடைசி போட்ட ஒரே ஒரு வீடியோக்கு மட்டும் எண்பத்தி ரெண்டு மில்லியன் வியூஸ் போய் அதாவது எண்பத்தி ரெண்டு மில்லியன் வியூக்கு ஆயிரம் வியூக்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும்னா இப்போ தான் நம்ம கரெக்டாக பார்க்கணும் சரிங்களா அதாவது யுஎஸில் ஹாஃப் வேகன் ஒருத்தர் அவரோட இன்கம் பற்றி போட்டிருக்காரு சரிங்களா அவருக்கு அதிகப்படியாக ஆர்பிஎம் எவ்வளோ வந்திருக்கு கம்மி ஆர்பிஎம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு ஆர்பிஎம்னா ஆயிரம் வியூவுக்கு எவ்வளோ யூஎஸில் எவ்வளோ கொடுக்காங்க அப்படிங்கிறது தான் ஆர்பிஎம் சரிங்களா அவருக்கு அதிகப்படியாக ஒரு வீடியோக்கு ஆர்பிஎம் எவ்வளோ வந்திருக்குன்னா பதினாலு டாலர் குறைஞ்சப்படியாக ஒரு வீடியோக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா அஞ்சு டாலர் இதான் அவருக்கு இருக்கலே குறைஞ்ச ஆர்பிஎம் சரிங்களா ஆயிரம் வியூவுக்கு அஞ்சு டாலர் ஸோ நம்ம குறைஞ்சதான் எடுக்க போகிறோம் அதாவது ஆயிரம் வியூவுக்கு அஞ்சு டாலர் அப்படின்னு கணக்குப்படி இருக்க போகிறோம் அஞ்சு டால்னா ஃபஸ்ட் இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்துருமா அஞ்சு டால்னா இந்தியன் ருப்பீஸ்க்கு இப்போ நானூற்றி ஏழு ரூபா அதாவது நம்ம தலைவர் மிஸ்டர் பிஸ்ட்டுக்கு ஆயிரம் வியூவுக்கு நானூற்றி ஏழு ரூபா அப்படின்னு நம்ம கால்குலேட் மூணு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரூவா அந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் வந்திருக்கான் மூணு கோடி ரூபா சரி ஓகே இப்போ அவர்கிட்ட இந்த சேனல் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை இப்போ தான் டுஸ்டே ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது அவர்கிட்ட இது வரைக்கும் அஞ்சு சேனல்கிட்ட இருக்கு சரிங்களா மிஸ்டர் பீஸ்ட் அவரோட மெயின் சேனல் இன்னும் நாலு சேனல் வச்சிருக்காரு இந்த நாலு சேனலுக்கும் கடைசி முப்பது நாள் எவ்வளோ இன்கம் வச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சேனல் வந்து பீஸ்ட் பிலோ ஒரு சேனல் சரிங்களா இதில் ரெண்டு வீடியோ போட்டிருக்காரு கடைசி முப்பது நாள் ரெண்டு வீடியோக்கு ஒம்பது மில்லியன் நியூஸ் போயிருக்கு ரெண்டாவது சேனல் எதுனா மிஸ்டர் பீஸ்ட் டூ இந்த சேனலில் வந்து கடைசி முப்பது நாளாக வீடியோஸே போடல நாலு மாதம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதுவும் எட்டு மில்லியன் நியூஸ் போயிருக்கு சரி ஓகே அதனால் அது இருக்க போதில்லை மிஸ்டர் பீஸ்ட் கேமிங்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு அதில் கடைசி முப்பது நாள் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோக்கு பதினெட்டு மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்புறம் கடைசியாக பீஸ் ரியாக்ஸ்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு அதில் கடைசி முப்பது நாள் ஒரே வீடியோ தான் போட்டிருக்காரு அந்த வீடியோக்கு வந்து ஒன்பது மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்போது மூணு சேனல் தான் வீடியோ போட்டிருக்காரு சரிங்களா அது மூணு சேனலுக்கு சேர்த்து எவ்வளோ வீடியோ வந்து நினச்சோம்ல நீ இப்படி பண்ணுவோம் எனக்கு தெரியும்ல எனக்கு தெரியும் நீ பண்ணுவோம் இவ்வளோனா நான் கிட்டு தானே கடந்தேன் அப்படியே நான் கிட்டு கிடக்க வேண்டியதானே ஸோ அவர்கிட்ட மீது இருக்க சேனலில் மூணு சேனலாக வீடியோ போட்டிருக்காரு சரிங்களா இந்த மூணு சேனலுக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னா எவ்வளோ வியூஸ் தான் போயிருக்கு இதுக்கு ஆயிரம் வியூவுக்கு நம்ம அப்போ எடுத்த மாதிரி வெறும் அஞ்சு டாலர் எடுத்தால் கூட எவ்வளோ தான் வருது நானூற்றி ஏழு அவரோட சைடு சேனல் மூணு சேனலுக்கு மட்டுமே ஒரு கோடியே நாற்பத்தாறு லட்ச ரூபா வந்திருக்கு அவரோட மெயின் சேனல் இருக்கே அதுக்கு மூணு கோடியே முப்பத்தி மூணு லட்சரூவா கிட்டே வந்திருக்கு ரெண்டையும் நம்ம சேர்த்து ப்ளஸ் பண்ணணும் நாலு கோடியே எண்பது லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி அறுநூறுவா நாலு கோடியா இத்திரிக்கை நம்ம மிஸ்டர் பீஸ்ட் வந்து யூடியூப்பை மெயினாக பார்க்கலாம் யூடியூப்பை சைடாக தான் பார்த்துட்டு இருக்கிறான் மெயினாக வந்து நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க நான் சைடாக யூடியூப் வச்சிருக்கேன் அவருக்கே நாலு கோடி ரூபா வருது நான் மெயினாக பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ரூபா கூட வருவாங்க கல சார் ஒரு ரூபா கூட சொல்லக்கூடாது எனக்கு ஒரு இன்கம் வருது சரி ரைட்டு ஸோ நம்ம மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு கடைசி முப்பது நாளில் மட்டும் அவர்கிட்ட இருக்க யூடியூப் சேனலுக்கு மட்டும் நாலு கோடி ரூபா கிட்டே வருது சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வரட்டாமே